பொதுவாக பெரிய திரைப்படங்களுக்கு காலை 5 மணி காட்சி கிடைக்கிறது எல்லா படங்களுக்கும் ஒரு பெரிய கனவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே 2 ஃபங்க்ஷன் மாதிரி நடந்துகிட்டு இருந்தது. முதல் காட்சி எல்லாருக்கும் போட்டு வெளியில் அமுச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லா சிறப்பு விருந்தினர்களையும் கூப்பிட்டு மறுபடியும் ஒரு காட்சி போட்டாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் அப்படியே டிக்கெட்டை கையில் கொடுத்துட்டு அட்வான்ஸை கையிலே வாங்கிட்டு அமுச்சிருந்தாங்கன்னா கட்டாயம் அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 ஷோக்கு ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு சுபாஷ் அண்ணன் அவங்க அப்பா ஆட்களை இந்த இண்டஸ்ட்ரியில் அன்பையும் சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. இதிலிருந்து தெரியுது சினிமா குடும்பத்திலேருந்து நிறைய நடிகர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காங்க. ஒவ்வொரு துறையிலேருந்தும் வந்திருக்காங்க. பத்திரிகையாளர் துறையிலேருந்து ஒரு ஹீரோ இந்த சினிமாவுக்கு வந்திருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். உற்சாகனை பற்றி சொன்னாங்க, எல்லாம் ரத்த பந்தம் உள்ளவங்க. பெரியசூடன் அண்ணன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, பக்கத்தில் அப்போலோ டாக்டர் கேட்டிருந்தாங்க, உற்றான்னா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். உற்றார் உறவினர் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பிக்கும் போது அண்ணன் வந்து வழக்கமோடு சொன்னாங்க, ரத்த பந்தங்கள் இருப்பவர்களை தான் உற்றான் என்று சொல்லுவாங்க, அதை தாண்டி தூரம் சொந்தவங்களை அந்த உற்றான்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. சினிமாவுக்கு ரத்தமாக இருந்து உழைப்பை போடுகிற போது அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற மிகப்பெரிய பங்கு ஊடகம். ஸோ அந்த ஊடக குடும்பத்திலேருந்து ஒரு ஹீரோ ரத்த பந்தமாக அந்த சினிமாவுக்கு வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அவரை நம்ம வந்து வரவேற்று உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. இது ஏதோ முகஸ்துதிக்காக எல்லோரும் இங்கே வந்துட்டோம், ஒருத்தரை பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஒரு மேடைக்கு இருக்கும். நான் எப்போவுமே தெரியாதுன்ட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லை நல்லா சொல்லிவிடுவேன். ஒரு நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அவர் என்னவா இருக்கா டான்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தா கூட முதல்ல ஒரு நடிகனாக அவர் தெரிஞ்சார். அதுதான் ரொம்ப முக்கியம். டான்ஸ் தெரியல சண்டை தெரியலாம் கூட நடித்து நம்ம போட்டிக்கலாம். ஸோ அந்த நடிப்பு அவர் இயல்பாக பண்ணக்கூடிய ஒரு உங்களுக்கு சுபாவம் இருக்குது. அது ரொம்ப யதார்த்தமாக மெனக்கெடாமல் அதை பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப இயல்பாக அழகாக இருக்குது. பாடல் ரொம்ப நல்லா இருந்தது. பாடல் எழுதினவங்களை பற்றி நம்ம பேச மறந்துட்டோம், இது பாடல் வெளியீட்டு விழா அப்படிங்கிறதுனால. இந்த பாடல் வரிகள் இங்கே வந்திருக்காங்களான்னு தெரில, பாடலாசிரியர் வந்து வந்திருக்காங்க. ஸோ பாடல் வரிகள் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அதே போன்று இசை, ரகுநந்தன் அவர்களுடைய இசை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அவர் இந்த கூடமேட கூட வச்செல்லாம் வந்து இன்னும் போடும்போது மனசுக்குள்ளே அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும். நிறைய இசையமைப்பாளர்களுடைய இசையில் நமக்கு நடிக்கணும், நமக்கு அது மாதிரி ஒரு பாடல் அமையணும்னு ஒரு பெரிய ஆவல் இருக்கும். அந்த வரிசையில் ரகுநந்தனோட பணியாற்றணும் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை இருக்குது. வெகு சீக்கிரமாக அதற்கான வாய்ப்பு கட்டாயம் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போன்று ஹீரோவுக்கு வந்து ராஜன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஹீரோவை நமக்கு அறிவுப்படுத்த இயக்குனருக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த ஹீரோவும் டேட்டு கிடைக்கலன்னா தாராளமாக எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன், உங்களுக்கு நான் படம் பண்ணுறேன். ஏன்னா அவர் வந்து எங்கிட்ட பத்திரிகை கொடுத்துட்டு ரொம்ப நேரம் அவர் எங்கிட்ட பேசிட்டு போனார். நானும் எடிட்டிங்கில் உட்காந்துருந்தோம், நானும் அவர்கிட்ட பேச ஆரம்பித்தோன்னே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு கிளம்பி போனோம். ரொம்ப யதார்த்தமாக இருந்தார் வந்து. அவர் தான் படத்தை தயாரிச்சிருக்காரு. அவர் பேசுகிறதுலேருந்து என்ன புரிஞ்சதுன்னா ரொம்ப வழிகளோடு இந்த படத்தை சுமந்து தோளில் கொண்டு வந்து, ஏன்னா ஒரு புது முகங்களை வைத்து படம் பண்ணுறது சாமான்யமான ஒரு விஷயமே கிடையாது. அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு புது முகங்களை போட்டு படம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனோ வலிமை ஒரு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. ஏன்னா படம் பண்ணுறது ஈஸி, அதை தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்கறது மிகப்பெரிய கடினம். அந்த சிரமத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு இங்கே கொண்டு வரும்போது நான் அவர்கிட்ட தான் சொன்னேன், ஒவ்வொரு ஹீரோக்களும் இன்றைக்கி பெரிய ஹீரோவாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு புதுமாக இருந்திருக்காங்க. அவங்கள மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது ஒவ்வொரு இயக்குனருடைய உழைப்பு, ஒரு தயாரிப்பவருடைய உழைப்பு. ஸோ அந்த வகையில் இந்த ஹீரோ வளர்ந்தார் அப்படின்னா உங்களுடைய உழைப்பு காலம் பூரா இருக்கும். அந்த முயற்சியை உங்களுடைய உழைப்பில் நீங்கள் உங்கள் காசில் எடுத்திருக்கீங்க. ஒரு நல்ல தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஹீரோவை நீங்கள் கொண்டு வந்த பெருமை உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி சொன்னார், சினிமா வியாபாரம் இங்கே நிறைய மாறிடுச்சு, நிறைய விஷயங்களை பற்றிலாம் விவாதிச்சுட்டு இருந்தோம். உங்களுக்கு இந்த படம் கட்டாயம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அந்த படம் கொடுக்கும். ஏன்னா ட்ரைலர் பாடல்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ஒரு சின்ன ஃப்ரேம் கூட லேக் இல்லாமல் ரொம்ப விறுவிறுப்பாக வந்து ட்ரைலர் கட் பண்ணியிருந்தாங்க. பாடல்களும் வந்து பார்த்திங்கன்னா
ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ரொம்ப வருத்தப்பட்டது, சென்னையில் வந்து லொக்கேஷனே கிடைக்க மாட்டேங்குதுங்க, எங்கே போய் கேமரா வச்சாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார். அது எதுவுமே தெரியல. இந்த பாடல்களில் அவர் ரொம்ப அழகாக எல்லா இடங்களையுமே அவர் கொண்டு வந்திருக்காரு. பாடல் பண்ணக்கூடிய டான்ஸ் மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். வர சீஃப் கெஸ்டே ஷிஃப்ட் முறையில் வந்து பேசக்கூடிய ஒரு விழாவாக இது அமைஞ்சிருக்கு. இப்போ அடுத்த ஷிஃப்ட்டை பாக்கிராஜ் சார் அதான் வந்தோடனே கேட்குறாரு, தானண்ணா நீங்களும் இவ்வளோ நேரம் இருக்கீங்களா அப்படின்னு. தானண்ணா வந்து 7:30 ஷிஃப்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நீங்கள் 8 ஷிஃப்ட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் நிறைய சினிமாக்களை இங்கே வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு படங்களும் நம்ம வந்து ஓடணுங்கிறதுக்காக தான் எடுக்கிறோம். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி, போன விழாக்கள்லையும் சொன்ன மாதிரி, இங்கே இருக்கக்கூடிய சினிமா கலைஞர்கள், உதவி இயக்குநர்கள், இல்லை சினிமா தயாரிப்பாளர்கள், ஒரு விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு படம் பண்ண வேண்டியது இருக்குது. சின்ன படங்களோ பெரிய படங்களோ தரமான படங்களை எடுத்தால்தான் இனிமே வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கும். ஸோ அந்த தரமான படங்கள் அப்படின்னு போகும்போது புது புது விஷயங்களை நம்ம படத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை ஒவ்வொரு இயக்குநர்களும் தயாரிப்பாளரும் நீங்கள் கதை கேட்கும் போதே அந்த புது விஷயங்கள் ஏதாவது ஒன்று அந்த கதையில் இருக்குதான்னு பார்த்து கொண்டு கொண்டிருக்கு. அதுக்கப்புறமாக அதை விளம்பரப்படுத்தி மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது. அது விளம்பரம் என்றால் தமிழ் சினிமாவில் தானு சாருக்கு நிகர் அவர் தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை இதுவரைக்கும் யாருமே பண்ணது கிடையாது. ஏன்னா கபாலின்னு ஒரு படத்தை ஃப்ளைட்டில் வந்து எப்படி அட்வர்டைஸ் பண்ணணும்னு எப்படி யோசிச்சாருன்னு நாங்களாம் வந்து யோசிக்கும் போது ஒரு நாள் பார்த்தா அப்படி ஃப்ளாஷ் நியூஸில் தெரிக்குது, எங்கே ரூம் போட்டு எங்கேயா போய் யோசிச்சு வர இப்படிலாம் வந்து யோசிக்கிறார் அவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை எடுப்பது மட்டுமில்லாமல் அந்த இயக்குநர்களுடைய உழைப்பை கொண்டு போய் ஒவ்வொரு சினிமா பார்க்குறவர்கிட்ட பார்வையாளர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இது சாதாரண விஷயமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான புதுப்படங்கள் அவரை மாதிரியான அனுபவம் அறிந்த ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இந்த ஆலோசனைகளை பெற்றுக்கிட்டு ஒரு இந்த மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து ஒரு புது தயாரிப்பாளர்கள் வந்து மார்க்கெட்டிங் தான் எனக்கு மிகப்பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓடிபி இன்றைக்கி எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் தியேட்டருக்கு போய் 4 ஆச்சு, ஆனால் எல்லா படமும் பார்த்துட்டேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா அமேசான் மூலமா பார்க்குறேன், லீகலாக பார்க்குறேன். ஆடை அதில் தான் பார்த்தேன், என்ஜிகே அதில் தான் பார்த்தேன், ஜாக்பாட் அதில் தான் பார்த்தேன், நேற்று கூட ஒரு மலையாள படம் பார்த்தேன். இந்த மாதிரி எல்லா படங்களுமே என் வீட்டு வாயிலில் எனக்கு கிடைக்குது, 4K ரெசல்யூஷனில் கிடைக்குது. யூஎஸ்லேருந்து ஒரு ஃபயர் ஸ்டிக் வாங்கிட்டு வந்து சொருகிட்டால் எனக்கு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ எனக்கு ஒவ்வொரு வீடுகளும் திரையரங்களாக இருக்கிறதுனால நாம் எல்லாம் தரமான சினிமாவை எடுத்தோம் என்றால் கட்டாயம் நமக்கான வெற்றி கிடைக்கும். அந்த வகையில் தரமான சினிமா எடுத்த இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த இயக்குநருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். கட்டாயம் பிரதர், உங்களுக்கு சினிமாவில் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது, இதே உழைப்போடு முனைப்போடு செயல்படுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி.